தமிழ் பாடத்துல இப்ப நாம இலக்கணம் படிக்க போறோம். அதாவது ஐந்தாவது பாடத்துக்கு அடுத்து பயிற்சி இலக்கணம். ஒருமை பன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருமை பன்மை அப்படின்னா ஒரு பொருளை ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அது ஒருமை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளாக இருந்துச்சுன்னா பொருட்களாக இருந்துச்சுன்னா அது பன்மை. அதாவது இது எப்படி நம்ம சொற்கள்ல பிரிக்கிறாங்கன்னா அதனுடைய பொருட்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில என்ன செய்யறாங்க, ஒருமை பன்மைன்னு பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா அதாவது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கலாம். ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. பல பொருட்களை அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களாக இருந்தால் அதை நாம என்ன செய்யறோம், பன்மைன்னு சொல்றோம். இப்ப அதைத்தான் நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப நான் சில பொருட்களை காட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், பாருங்க. இப்ப பாருங்க, அதாவது ஒரு விதை மட்டும் இருக்கு, இங்க பல விதைகள் விதைகள் இருக்கு. அப்ப எப்படி சொல்லணும்னா விதை, இத விதைன்னு சொல்லணும், இத விதைகள். அதாவது அந்த வார்த்தைக்கு அடுத்து காயில் கள் சேர்த்து நம்ம சொல்லணும், விதை விதைகள். அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு மணி இருக்கு, இங்க பல மணிகள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மணிகள் இருக்கிறதுனால இத மணி அப்படின்னு சொல்லணும், இத மணிகள். ஒருமையில எப்படி சொல்லணும், மணி. பன்மையில மணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, கோழி. ஒரு கோழி இருக்கிறதுனால கோழி. இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோழிகள் இருக்கிறதுனால கோழிகள். அதாவது அந்த வார்த்தையில கடைசியில நம்ம என்ன செய்யறோம், காயில் போட்டு கோழிகள் சொல்றோம். அதாவது ஒருமையில கோழின்னு தான் சொல்லணும், பன்மையில கோழிகள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து பாருங்க, எலுமிச்சை. ஒரே ஒரு எலுமிச்சை இருந்துச்சுன்னா எலுமிச்சை. இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேல இரண்டு இருந்துட்டாலே எலுமிச்சைகள் அப்படிதான் என்ன செய்யணும், சொல்லணும். அதான் பன்மை. பன்மையில வார்த்தைகளை நம்ம சொல்றது எப்படி, ஒருமையில வார்த்தையில சொல்றது எப்படி பாருங்க. ஒரே ஒரு எலுமிச்சை இருந்துச்சுன்னா எலுமிச்சை அப்படின்னு சொல்லணும். ஒன்றுக்கு மேற்பட்ட எலுமிச்சைகள் இருந்துச்சுன்னா அது எலுமிச்சைகள். அதாவது அந்த வார்த்தையில கடைசி எழுத்து காவில் கள் எழுத்து சேர்த்து சொல்லணும். அப்புறம் பாருங்க, இது புத்தகம். ஒரே ஒரு புத்தகம் இருக்கிறதுனால புத்தகம் அப்படின்னு சொல்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட புத்தகம் இருந்துச்சுன்னா பாருங்க, மூன்று புக்கு வச்சிருக்கேன், அதனால ஒன்றுக்கும் மேற்பட்டதா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், அத புத்தகங்கள். பன்மையில எப்படி சொல்லணும், புத்தகங்கள் சொல்லணும். புத்தகம் ஒருமையில பன்மையில புத்தகங்கள் அப்படின்னு நாம என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ நாம வார்த்தைகளை ஒருமையில எப்படி, ஒருமையில் உள்ள வார்த்தையை பன்மையா எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு புத்தகத்துல பயிற்சிகள் சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அது நாம என்ன செய்யலாம், படிக்கலாம் வாங்க. பக்கம் 32ல ஒருமை பன்மை அறிவோமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருமை பன்மை அறிவோமா பாருங்க. ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை. ஒருமை சொல்லுக்கு உரிய பன்மை சொல்லை எழுதுவோம் பாருங்க. இதுல நான் அடிக்கோடிட்டு காட்டிருக்கேன், அது வித்தியாசத்தை பார்த்துட்டுங்க. அதாவது பந்து, பந்துங்கிறது ஒருமை சொல். அப்போ இந்த பந்தை பன்மை சொல்லாம் நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி மாத்தலாம், காயில் அதாவது இந்த பந்துக்கு அப்புறமா இந்த காயில் அப்படிங்கிற சொற்களை எழுத்துக்களை மட்டும் சேர்த்துட்டாலே அது என்ன செய்யும், பன்மை சொற்களாக மாறிடும். நம்ம அப்படிதான் என்ன செய்யணும், முறையா பன்மை சொற்களாக எழுதணும். அப்போ பந்து பந்துகள், அடிக்கோடி இருக்க பாருங்க, ஆமை ஆமைகள், முயல் முயல்கள், பூனை பூனைகள் அப்படின்னு எழுதிட்டோம். சரி, ஒரு சொல் வந்தா கள் மட்டும்தான் சேர்க்கணுமா பன்மையா மாத்துறதுக்கு, அப்படி இல்லை. ஆனா அதை என்ன செய்யணும், சில எழுத்துக்களை சேர்க்கிற மாதிரி இருக்கும், கடைசி உள்ள எழுத்த மாத்தியும் எழுத வேண்டியிருக்கும் பன்மையா மாத்துறதுக்கு சொற்களை. ப
பாருங்க பூ இதுல எப்படினா இக் அப்படிங்கிற எழுத்தை நான் பாருங்க அடிக்கோடி இருக்கேன் பாருங்க அந்த எழுத்தை என்ன செய்யணும் சேர்க்கணும் பன்மையா மாத்துறதுக்கு அதாவது ஒருமையில பூன் வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம அந்த சொல்ல எப்படி பன்மையா மாத்தணும் பூக்கள் அதாவது இக்கன்னா போட்டு அதோட கள் காயில் கள்ளையும் என்ன செய்யணும் சேர்க்கணும் பாருங்க பூ பூக்கள் பூ பூக்கள் அதே மாதிரி விழா விழாங்கிற ஒருமை சொல்ல எப்படி பன்மை சொல்ல எழுதணும் இக்கு சேர்த்து கள் சேர்க்கணும் விழாக்கள் பசு பசுக்கள் வினா வினாக்கள் சரிங்களா இது எழுத்து சேர்த்தோம் இப்ப பாருங்க கடைசி எழுத்த மாத்திர மாதிரி இருக்கும் பாருங்க படம் படம் அதாவது இந்த இம் வந்து என்னதான் மாறுது இங்கா மாறிடும் பன்மை சொல்லா மாற்றும் போது அதாவது ஒருமை சொல்லலாம் படம் நம்ம எழுதுவோம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளா இருந்தா அதை பன்மை வார்த்தையா மாற்றும் போது அதாவது இங் இம்மானது இங்கா மாறும் அதோட நம்ம என்ன செய்யணும் கள்ளையும் சேர்க்கணும் பாருங்க படம் படங்கள் மரம் மரங்கள் சிங்கம் சிங்கங்கள் காகம் காகங்கள் அப்படின்னு மாத்திட்டோம் அடுத்து பாருங்க இல் அதாவது பா இல் பல் இந்த இல் வந்தா எப்படி பன்மை சொல்ல மாத்துறதுக்கு நம்ம இல்லை எப்படி மாத்தணும்னா இர் இட் இற்றா மாத்தணும் பாருங்க அடிக்கோடு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க பா இல் பல் பன்மை சொல் அதற்கு பற்கள் கல் கற்கள் சொல் சொற்கள் புல் பொற்கள் அடுத்து பாருங்க முள் இந்த இல் வந்தா எப்படி மாத்தணும் பன்மை சொல்லா இட்டா மாறும் இட்டா மாற்றி காயில் கல் சேர்த்து எழுத வேண்டும் பாருங்க முள் முட்கள் தாள் தாட்கள் ஆள் ஆட்கள் பொருள் பொருட்கள் இதே மாதிரிதான் ஒரு வார்த்தைய பன்மையா மாத்தணும்னா அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் கவனமா எழுதணும் இந்த வார்த்தைகளை அதுக்கப்புறம் அதாவது இன் அதாவது இன் வந்தா எப்படிங்கிறத நீங்க உங்க பெற்றோர்கிட்ட கேட்டு மாத்துங்க சரிங்களா அதாவது இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க பகைவன் அப்படின்னா அந்த இன் எப்படியா மாறும் பன்மை சொல்ல மாத்தணும்னா பகைவனை பன்மை சொல்ல எப்படி மாத்துவீங்க அத பெற்றோர்கிட்ட கேட்டு இதே மாதிரி நண்பன் கேட்டு நீங்க எழுதி பாருங்க அதோட இந்த 32வது பக்கத்துல இந்த பயிற்சிகளை பார்த்து படிச்சு எழுதி வச்சுக்கிடுங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் வணக்கம்.